அகிலத்தின் அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய இலங்கையின் தலைப்புச் செய்திகள். முல்லைத்தீவு மாவட்டம் மூங்கிலாறு கிராமத்தைச் சேர்ந்த 13 வயது சிறுமி ஜோகராசா நிதர்சனாவின் மரணம் தொடர்பில் பல திடுக்கிடும் தகவல்கள் விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளன. கடந்த வாரம் 15ஆம் தேதி காணாமல் போன நிதர்சனா 18ஆம் தேதி சடலமாக அவரது வீட்டிலிருந்து சுமார் 400 மீட்டர் தொலைவில் மீட்கப்பட்டிருந்தார். கடந்த 15ஆம் தேதி தனது வீட்டிலிருந்து அக்காவின் வீட்டுக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்து புறப்பட்ட நிதர்சனா பின்னர் காணாமல் போனதாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் ஆரம்பத்தில் கூறியிருந்தனர். தற்போது அவருடைய குடும்ப உறுப்பினர்களே முன்னுக்கு பின் பல முரணான தகவல்களை கூறுவதாகவும், இதனால் குடும்ப உறுப்பினர்கள் யாருக்கும் அவருடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தி இருப்பதாக தெரிவித்துள்ளனர். நாடு பாரிய நிதி நெருக்கடிக்கில் தள்ளப்பட்டு மோசமடைந்துள்ளமைக்கு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ஷ உள்ளிட்ட அமைச்சரவையும் நிதியமைச்சும் அதேபோல அரசு அதிகாரிகளுமே பொறுப்பு கூற வேண்டும் என ஆளுங்கட்சி சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அன்ப பிரியதர்சன ஜாப்பா தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிதி நெருக்கடி நிலைமைகள் மற்றும் அரசின் தீர்மானங்கள் குறித்து தனது நிலைப்பாட்டை ஊடகங்களிடம் தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். ஸ்ரீபாத கற்றன் வீதியில் உள்ள உணவகம் ஒன்றில் எரிவாயு அடுப்பு வெடித்து சிதறியுள்ளது. இதன்போது அங்கு பணியாற்றிய நிலையில் ஒருவர் படுகாயமடைந்து மஸ்கெலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். படுகாயமடைந்தவர் ரத்தினபுரி பகுதியைச் சேர்ந்தவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் செய்து கொண்டிருந்தபோது இவ்வாறு எரிவாயு அடுப்பு வெடித்து சிதறியதாகவும் படுகாயமடைந்தவரின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை எனவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கை நிதி நெருக்கடியை சமாளிக்க சர்வதேச நாணய நிதியத்தை நாடுவதற்கு அமைச்சரவையில் பெரும்பான்மை ஆதரவு கிடைத்துள்ள போதிலும் அரசுக்குள் ஒரு சில மாற்றுக் கருத்துக்கள் நிலவுகின்றன. இதனால் எதிர்வரும் ஜனவரி 3ஆம் தேதி கூடும் அமைச்சரவை கூட்டத்தில் இதுகுறித்து இறுதி தீர்மானம் எடுக்கப்பட உள்ளது என அமைச்சரவை மட்டத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருந்த போதிலும் இதுவரை எதிர்க்கட்சிகள் மற்றும் பல்வேறுபட்ட கட்சிகள் உலக நாடுகள் பலவும் சேர்ந்து சர்வதேச நாணய நிதியத்தை இலங்கை அணுக வேண்டும் என கோரிக்கை விடுத்த போதிலும் இலங்கை அரசு இதுவரை அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 3ஆம் தேதி கூடும் அமைச்சரவை கூட்டத்திற்கு மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் திரைசேரி செயலாளர் ஆகியோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் தனது தங்கையை தனியே விட்டுவிட்டு காதலனுடன் பெண் ஒருவர் தப்பிச் சென்றுள்ளார். பேருந்து நிலையத்தில் தனது தங்கையை தனியே விட்டுவிட்டு குறித்த பெண் சென்றுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வெலிகம பிரதேசத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய யுவதியொருவர் தனது 14 வயது சகோதரியுடன் கடந்த 21ஆம் தேதி வெலிகமவில் இருந்து கொழும்பு நோக்கி வருகை தந்துள்ளார். பின்னர் சிறுமியான தனது சகோதரியை கொழும்பு கோட்டையில் விட்டுவிட்டு தனது காதலனுடன் அந்த பெண் தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போதைய நிலைமையில் நாம் பெற வேண்டியவற்றை பேசுவதற்கான ஒரு தளம் தேவை. அதற்கு மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். இயால் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், என்னுடைய அனுபவத்தை பொறுத்தவரை மாகாண சபை கூடி பேசுவதற்கான ஒரு கட்டமைப்பு. மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். வவுனியா வடக்கு பிரதேச சபை போல மாகாண சபையும் மாறலாம் என அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கோண்டாவில் ராமகிருஷ்ணா மகாவித்தியாலயத்திற்கு அண்மையாக உள்ள வர்த்தகர் ஒருவரின் வீட்டு வளாகத்துக்குள் புகுந்த கும்பல் ஒன்று அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளது. குறித்த கும்பல் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை எடுத்துச் சென்று உப்புமடச்சந்தியில் வைத்து சேதப்படுத்திவிட்டு சென்றுள்ளது. மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஓட்டோவில் வந்த வன்முறை கும்பலை இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக கோப்பாய் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறையில் கூலர் ரக வாகனம் மோதி விபத்தில் சிக்கி படுகாயமற்றிருந்த வயோதிபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் ஞானியார் வளவு வியாபாரி மூலை பருத்தித்துறையைச் சேர்ந்த பரஞ்சோதி சற்குணநாதன் வயது 80 என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 18ஆம் தேதி கூலர் ரக வாகனம் மோதியதில் படுகாயமடைந்த இவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். அங்கிருந்து கடந்த திங்கட்கிழமை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் நேற்று பிற்பகல் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். வைத்தியசாலைக்கு சென்ற பருத்தித்துறை மரண விசாரணை அதிகாரி சதானந்தன் சிவராசா விசாரணைகளை மேற்கொண்டிருப்பதுடன் பிரேத பரிசோதனையின் பின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மதத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு நாட்டுக்கான அரசியல் ஜாப்பனை உருவாக்க முடியாது என சிங்கள ராவி அமைப்பின் தலைவர் அக்மிமின தியாரத்தின தேரர் தெரிவித்துள்ளார். அவ்வாறு உருவாக்கப்படும் ஜாப்பு ஜனநாயக நாட்டுக்கான அம்சங்களை கொண்டிருக்காது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் சிறுபான்மை மக்களின் பிரதிநிதிகள் ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணிக்கு தமது ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை வழங்காதிருப்பது அவர்களின் தனிப்பட்ட விருப்பம் எனவும் எண்ணி மீது அவர்கள் சார்பு மக்களுக்கு இழைக்கும் துரோகம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பு உப்போடை ஆற்றில் உருக்குலைந்த நிலையில் நேற்று மீட்கப்பட்டவர் மட்டக்களப்பு மோகேந்திரன் வீதியைச் சேர்ந்த 37 வயதுடைய தோமஸ் காந்தமூர்த்தி செந்தூரன் என அவரது மனைவியினால் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
குறித்த நபர் கடந்த 20ஆம் தேதி திங்கட்கிழமை கல்லடி பாலத்தில் இருந்து ஆற்றில் குதித்து தற்கொலை செய்துள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததையடுத்து போலீசார் அப்பகுதியில் தீவிர தேடுதலை மேற்கொண்டனர். இந்த நிலையில் அன்றைய தினம் காந்தமுத்தி செந்தூரன் வீட்டை விட்டு வெளியேறிய பின்னர் காணாமல் போயிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மருத்துவர்களின் இடமாற்றங்களுக்கு அரசியல் அழுத்தங்கள் இருக்கவில்லை எனவும் அதனையொரு மாஃபியா அமைப்பு தனது பிடிக்குள் வைத்திருந்தது எனவும் அரசு மருத்துவ அதிகாரிகளின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. குறித்த மாஃபியா அமைப்பிடமிருந்து மருத்துவர்களை மீட்டு சுகாதார அமைச்சர் சில மாற்றங்களை செய்துள்ளதாகவும் தொடர்ந்தும் அந்த மாஃபியா சங்கத்திடம் சிக்காத அமைச்சர் தனது அதிகாரத்தை உரிய முறையில் பயன்படுத்துவார் என எதிர்பார்ப்பதாகவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் ஒன்றியத்தின் ஊடக செயலாளர் மருத்துவர் நிரோசன் பிரியரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். நீதிமன்ற தடை உத்தரவு நடைமுறையில் இருக்கும்போது வித சட்ட அனுகூலமும் இன்றி அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் சூழ்ச்சிகரமான சேவை புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருவதாக அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையின் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவை பிரதமர் ஆக்கினால் சர்வதேச உதவிகள் கிடைக்கும் என்றும் நாட்டின் பொருளாதாரத்தை சீர் செய்ய முடியும் என்றும் கூறப்படுவதை பீல் மார்ஷல் சரத் பொன்சேகா நிராகரித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கா மக்களால் நிராகரிக்கப்பட்டவர், எனவே அவரை மீண்டும் பிரதமராக நியமிக்குமாறு உலகின் எந்த நாட்டுக்கும் கூற முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று தொடர்பான வாக்குமூலத்தை வழங்கிய பின்னர் ஊடகங்களிடம் கருத்துரைத்த போதே சரத் பொன்சேகா இதனை தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சே 2 நாள் பயணமாக இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தில் அமைந்துள்ள திருப்பதி நகருக்கு சென்றடைந்துள்ளார். திருப்பதி விமான நிலையத்தை சென்றடைந்த பிரதமரை ஆந்திர மாநிலத்தின் துணை முதலமைச்சர் கே நாராயணசாமி மற்றும் சித்தூர் மாவட்ட ஆட்சியாளர் எம் கரிநாராயணா மற்றும் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் வரவேற்றுள்ளனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்சே வீதி வழியாக திருப்பதி ஏழுமலையான் ஆலயத்திற்கு செல்ல உள்ளதுடன் இரவு மலையில் தங்கியிருக்க உள்ளதாக தெரிய வருகின்றது. நாட்டில் நிலவும் சீரற்ற சூழ்நிலைக்கு மத்தியில் எதிர்காலத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்படுவது உறுதியாகும் என விவசாய அமைச்சின் முன்னாள் செயலாளரான பேராசிரியர் உதித் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். தங்களுக்கு தெரிந்த விஞ்ஞானம் மற்றும் தங்களது கணிப்பின்படி உணவு பற்றாக்குறை ஒன்று ஏற்படும் என்றும் தற்போதைய நிலைமையில் அது உறுதியானதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே அப்படியான நிலைமை வரையில் பார்த்து கொண்டிருக்காமல் தற்போதைய சில தீர்மானங்களை எடுக்க வேண்டும். வீட்டுத் தோட்டம் அமைக்கும் முறைமை, எதனை இறக்குமதி செய்ய வேண்டும், எவற்றுக்கு இறக்குமதி கட்டுப்பாடு விதிக்க வேண்டும், பொருள் பரிமாற்ற சந்தை ஒன்று ஏற்படுத்திக் கொள்வதா, இந்தியாவுடன் பரிமாற்ற முறைக்கு சென்றுள்ளோமா என்பன தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய திருத்தப் பணிகள் காரணமாக அனுராதபுரம் புதிய நகரம் மற்றும் மிகுந்தலை நீர்வளங்கள் செயற்திட்டத்தின் கீழ் நீரை விநியோகிக்கும் பல பகுதிகளில் இன்று நள்ளிரவு முதல் 20 மணி நேர நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. இதற்கமைய கற்குளம், மாத்தளை சந்தி, யாழ்ப்பாணம் சந்தி, சாலியபுரம் மற்றும் ரம்பேவா ஆகிய பகுதிகளில் இந்த நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் மருதன்குளம், சங்கிலிக்குளம், திருகோணமலை வீதி, வேரன்குளம், மிகிந்தலை நகரம் ஆகிய பகுதிகளில் நீர் விநியோக தடை அமல்படுத்தப்பட உள்ளது. கிளிநொச்சி ஜெயந்தி நகர் பகுதியில் சமையல் எரிவாயு அடுப்பு ஒன்று வெடித்துள்ளது. குறித்த வீட்டில் உள்ள பெண்ணொருவர் காலை உணவு தயாரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நங்குரமிடப்பட்டுள்ள லாப்ஸ் நிறுவனத்தின் எரிவாயு கப்பலில் உள்ள எரிவாயுவில் புரோப்பேன் மற்றும் பியூட்டேன் ரசாயன கலவைகளின் செரிமானம் உரிய தரத்துடன் உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து அந்த கப்பலில் உள்ள எரிவாயுவை சந்தைக்கு விநியோகிக்க தொழில்நுட்ப அமைச்சின் செயலாளர் ஜெயந்த டீசல்வா அனுமதியளித்துள்ளார். இலங்கை தர நிர்ணய நிர்வாகம் மற்றும் நுகர்வு விவகார அதிகார சபை ஆகியவற்றின் தர நிபந்தனைகளை பூர்த்தி செய்ததை அடுத்து லாப்ஸ் எரிவாயுவை சந்தைக்கு விநியோகிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அழைப்பு விடுக்கப்படும் பட்சத்தில் தமிழ் பேசும் கட்சிகளின் ஒன்றிணைந்த கூட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நிச்சயம் பங்கேற்கும் என அதன் பொதுச் செயலாளரும் ராயாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். கொட்டகலையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பொதுநலன் கருதி சிறந்த வேலைத்திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கம்பகா மாவட்டத்திற்குட்பட்ட பாடசாலை ஒன்றின் அதிபர் கையூட்டல் ஆணைக்குழு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். முதலாந்தரத்திற்கு மாணவர் ஒருவரை சேர்த்துக் கொள்வதற்காக 2 லட்சம் ரூபாய் பணத்தை கையூட்டலாக பெற முயன்ற குற்றச்சாட்டின் பேரிலேயே குறித்த பாடசாலையின் அதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நுவரேலியா உடப்பஸ் லாப பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் நுவரேலியா ருவான்நிலைய பகுதியைச் சேர்ந்த 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவரே உயிரிழந்துள்ளார். உந்துருளி விபத்துக்குள்ளான நிலையில் அதில் பயணித்தவர் கீழே விழுந்து கிடந்துள்ளார். இதன்போது அவ்வீதி வழியாக வந்த தாங்கி ஊர்தி வீதியில் விழுந்து கிடந்த நபர் மீது ஏறியதில் அவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக நுவரேலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. பேலியகுட மெனிங் சந்தையின் மரக்கறிகள் விலைகளில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. பேலியகுடை மெனிங் பொது வர்த்தக சங்கத்தின் பிரதித் தலைவர் சுகாத் சுதந்தர் இதனை தெரிவித்துள்ளார். கெரட் கிலோ ஒன்றின் மொத்த விலை 400 ரூபாவாகவும்
போஞ்சி கிலோ ஒன்றின் மொத்த விலை 250 ரூபாயாகவும் காணப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 1 கிலோகிராம் கத்தரிக்காயின் மொத்த விலை 300 ரூபாவாக காணப்படுவதாக பேலியோகடை மெனிங் பொது வர்த்தக சங்கத்தின் பிரதித் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 3 வாரங்களில் இலங்கையில் வேகமாக பரவும் கோவிட் திரிபாக ஒமைக்ரான் வைரஸ் காணப்படும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன் தலைவர் உபுல் ரோஹன ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், புதிதாக இனங்காணப்பட்ட 3 தொற்றாளர்கள் உட்பட இலங்கையில் இனங்காணப்பட்டுள்ள 7 ஒமைக்ரான் தொற்றாளர்கள் தொடர்பான ஆய்வின் மூலம் இது தெளிவாகின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்காலத்தில் நாடு மிகவும் துரதிருஷ்டவசமான நிலைமைக்கு உள்ளாவதை தடுப்பதற்கு பண்டிகை காலங்களில் மக்கள் மிகுந்த பொறுப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இறுதியாக வெளியான தரவுகளின் அடிப்படையில் நாட்டில் கோவிட் தொற்றால் மேலும் 584 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இறுதி நிலவரங்களின்படி கோவிட் தொற்றால் மேலும் 21 பேர் மரணித்துள்ளனர். நாட்டில் இதுவரை பதிவான கோவிட் தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 582,149 கோவிட் தொற்றால் மரணித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 14,832 அதிகரித்துள்ளது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கை செய்திகளையும் இலங்கை நிலவரங்களையும் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.